நீங்கள் எடுத்து அது ஒரு தமிழ் நடிகை நடிக்க வைத்து நீங்கள் வெளியிடுவதை நாங்கள் விரும்பல கோத்தபே ராஜபக்சே முன்னாடி நீங்க சொல்ற ரெண்டாயிரத்தி ஒன்பது எனக்கு சிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு சிறந்த ஆண்டு ராஜபக்சே சொல்றாரு அதே கருத்தை நீயும் சொல்றான் இப்ப யாரோட ஆளு இந்த மோஷன் போஸ்ட் வர்றதுக்கு முதல் நாள் வந்து நான் ஒரு செய்தி அனுப்பிச்சேன் வாட்ஸ்அப்ல பகிரில் அனுப்பிச்சேன் அண்ணா வணக்கம் நான் உங்களுக்கு மதிப்பு கொண்ட ஒரு தம்பியா நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமையும் மதிப்பளித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பகிரில் அழைச்சாரு அழைச்சிக்கலாம் தோனி அன்டோல் ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தோம் இப்போ தோனி அன்டோல் ஸ்டோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பு வரல பிராமணர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் துறையில் ஒரு நான் டிராமியன் ஒருத்தர் வந்து உள்ளே வர நம்ம கொண்டாடுறோம் தோனியை ஹெச்ராஜாவுக்கு பிரச்சாரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தோனி அன்டோல் சொல்லிட்டு தான் நான் எதிர்ப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கன் அப்புறம் தான் முதல்ல உங்கள் தாய்மொழி தமிழ் தான் உங்கள் அடையாளம் மாதேஷ்னா மாதேஷனுடைய தாய்மொழி தான் தமிழ் அடையாளம் அதுக்கு அப்புறம் தான் மாதேஷ் வந்து இந்திய குடிமகனா என்னன்னு முடிவு செய்யணும் ஃபஸ்ட்டு இந்தியன் நெக்ஸ்ட் தமிழகலாம் முதல் நீ வந்து ஆத்தாளுக்கு மகன் அப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் நீ அதையே ஏற்றுக்கொள்ள அப்போ நீ ஒரு தேசியவாதியாக இருக்கிற சன் தொலைக்காட்சி திரு கலாநிதி மாறன் அவர்களுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பயிற்சியாளராக இருந்து அதே போல் சென்னையில் ஐபிஎல் போட்டியில் அவர் விளையாடிருக்கார் சென்னை அணியில் விளையாடிருக்கார் அன்னைக்கெல்லாம் திரு துரைமுருகன் போன்றவர்கள் நாம் தமிழர் பேசுகிறதெல்லாம் மிக பண்ணி தமிழ் பேசுவதை கூட அவமான நினைக்கக்கூடிய ஆளவர் ஆனால் இப்போ தமிழில் முத முதல்ல கையெழுத்து போட்டு தமிழில் அறிக்கை விடுறாரு இப்போ இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இப்போ இப்படி ஒரு பிரச்சனையாவது உடனே வர்றாரு அவரு பல பெரிய கோடி சொல்கிறேன் கிரிக்கெட்டை சம்பாதிச்சிருக்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன உதவி செஞ்சுட்டு நீங்கள் ஈழத்து மக்கள் செஞ்ச தியாகத்தை விட முத்தியாக பெரிய தியாகம் பண்ணிட்டார் சுயாமுருகன் ஆக சிறந்த கிரிக்கெட் வீரர் ஒரு தமிழராக தமிழ் இன துரோகி அவ்வளவுதான் கலைஞர் கருணாநிதி மீதி எங்களுக்கு இருக்க முரண்பாடு கலைஞர் ஆக ஒரு குடும்ப தலைவர் ஆனா தமிழ்ல தலைவராக கேள்விதான் வச்சோம் ஒரு தமிழ்நத்துக்கு அவர் நிறைய துரோகங்களை செஞ்சிருக்காரு எந்த இடத்துல கருணாநிதி நாங்கள் விற்கிறோமோ அதே இடத்துல முக்கிய அமைச்சரையும் நாங்கள் விற்கிறோம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன் எப்படி இருக்கீங்க எஸ் முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்று படமான எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு அப்படின்ற படத்தில் திரு விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க இருந்தார் ஆனால் இது வந்து கடந்த ஒரு வார காலமாகவே விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு திரைத்துறையை சார்ந்த பல முன்னணி பிரபலங்கள் உட்பட எல்லாருமே உங்களை போன்ற நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுத்துருந்தாங்க அதிமுக அமைச்சர்கள் கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா காலத்திலே வந்து இங்கே வந்து இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் விளையாடக்கூடாது அப்படின்னுலாம் நாங்கள் தடை விதித்தோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாங்க என்ன சொல்ல போகிறாரு விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையான்றதுக்கு ஒரு விடை கிடச்சிச்சு ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காரு அவர் வந்து முத்தையா முரளிதரன் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேண்டுகோள் முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு நான் பேசின வரலாறு எல்லாம் தப்பாக அங்கே திருத்தி சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து நானும் ஒரு மலையகத் தமிழர் தான் ஓகேங்களா இங்கே வந்து நான் எல்லாரையும் ஒருமே ஒன்றா தான் பார்த்தேன் ஈழத்தமிழர்களுக்காக நிறைய உணவு சம்மந்தமான உதவிகள் எல்லாம் நான் செய்திருக்கேன் பல காலங்களில் செய்திருக்கேன் அப்படின்னு அவருடைய ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுத்து அவர் அறிக்கை கொடுத்துருந்தாரு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு முத்தையா முரளிதரன் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய இது சர்ச்சை கிளப்பிட்டுருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு படத்துலேருந்து இருந்து விளக்கிக்கோங்க அப்படின்னாங்க முதல்ல வந்து நான் நடிக்க போகிறதா உறுதியாக இருந்த மாதிரி விஜய் சேதுபதி சில அறிக்கைகள்லாம் வந்தது ஆனால் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி முத்தையா முரளிதரனுடைய அறிக்கையை போட்டிருக்காரு அந்த ஒரே வார்த்தை நன்றி வணக்கம்ன்றது ரொம்ப நிர்பந்தம் கொடுத்துட்டீங்களா ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டீங்களான்ற ஒரு கேள்வி எழுதி இல்லை நீங்கள் முதல்ல நான் சொன்னது நீங்கள் சொன்ன ஆரம்பித்தது நான் அதில் தொடங்குகிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னது அது தவறானது இந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இந்த படம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை இனப்படுகொலையை ராஜபக்சேவை ஆதரித்த ஒரு துரோகியுடைய வரலாறை வந்து தமிழ் நிலத்தில் நீங்கள் எடுத்து அது ஒரு தமிழ் நடிகை நடிக்க வைத்து நீங்கள் வெளியிடுவதை நாங்கள் விரும்பலை இப்போ நீங்கள் கருணாவின் வரலாற்றை எடுப்பதும் முத்தையாமலுடைய வரலாற்றை எடுப்பதும் எட்டப்பணியின் வரலாற்றை எடுப்பதும் யூடியூப் ப்ரொடியூசருடைய வரலாற்றை எடுப்பதும் ஒன்று தான் அவன் ஒரு துரோகி அந்த வரலாற்றை நாங்கள் காண விரும்பலை அந்த படத்தில் விஜய் சேதுபதி மட்டுமில்லை எந்த நடிகனும் நடிக்கக்கூடாது என்பது எங்கள் கோரிக்கை விஜய் சேதுபதி தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு மக்கள் செல்வனாக மக்களுக்கு ஒரு ஒரு எளிதாக நெருங்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதனால தமிழ் பற்று ஒரு மொழி பற்றக்கூடிய ஒரு ஆளாக இருப்பதனால அவரை நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம் அவ்வளோதான் இந்த படத்தில் வேற யாராக நடிச்சிருந்தாலும் நாங்கள் எதிர்த்துருப்போம் விஜய் சேதுபதி என்ற நடிகின் பிரச்சனை இல்லைங்க அந்த படத்தினுடைய கதைக்களமும் அந்த படத்தினுடைய கதை மாந்திராக இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரன் தான் பிரச்சனை இல்லை கதைக்களத்துக்கு நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்துட்டீங்க அந்த படமே இன்னும் காட்சிப்படுத்தலை அதற்குள்ளாரே அவர் நடிக்கவும் ஆரம்பிக்கல அதுக்குள்ளாரே அந்த கதை இப்படி தான் வரும்னு ஒரு முடியும் தெரியுது இவங்க படத்துடைய மோசன் போஸ்டர் விளிடுறாங்க மோசன் போஸ்டர்ல வந்து இவர் பால் போ பால் போடுறாரு பின்னாடி குண்டு வெடிக்குது நீங்க குண்டு வெடிப்பை காட்டும் போது நீங்க உங்களுடைய அப்பா எப்படி வந்து வெட்டப்பட்டாரு முதுகல வெட்டப்பட்டாருன்னு நீங்க காட்சிப்படுத்துவீங்க கண்டிப்பா ஆனா அது காட்சிப்படுத்தும் போது இலங்கைல வந்து யாழ்ப்பாணம் நூலகம் வெடிக்கப்படுறதை காட்சிப்படுத்துவிங்களா அப்போ இந்த படம் வந்து ஒரு சார்பாதான் இருக்கும் சிங்களவர்களுக்கு வந்து எந்த விதமான சங்கடமும் ஏற்படுத்தாமல் படத்தை எப்படி எடுக்க முடியுமோ அப்படி தான் எடுக்க முடியும்னா முத்தியாமருதன் முழுக்க முழுக்க ராஜபக்சே உடைய ஒரு கையாளாக கைக்குழி நிற்கிறார் அவருடைய சொ சொந்த தம்பி ராஜபக்சே கட்சியுடைய பாராளுமன்ற வேட்பாளர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னுடைய வேட்பாளர் அந்த பிரச்சாரத்தில் போயிட்டு கோத்தபய ராஜபக்சே வந்து நெல்சன் மண்டேலான்னு சொல்லார் இதை சொல்வது இதை இவன் சொன்னாலும் அது நாக்கு போயிடும் ராஜபக்சே என்பது மிகப்பெரிய கொடுங்கோலன் ஒன்றரை லட்சம் மக்களை துடிக்க துடிக்க கொன்றவன் இனப்பொருளியால் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் ஐநாவில் போயிட்டு உலகம் முழுக்க பதிவு செய்கிறோம் அந்த நேரத்தில் நீ தமிழ் இனத்தில் பிறந்தவன் ஒரு மலையக தமிழர் நீ வந்து எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டாம் ஆனால் எங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க கூட நின்றுக்கிட்டு அவனை நெல்சன் மண்டாலின்னு சொல்கிறான்னு சொல்கிறனா அவன் அந்த படம் யாருக்கான படமா இருக்கும் அப்போ கதைக்கலாம் முத்தையா முரளிதரன் சகோதரர் சொன்னது முத்தையா முரளிதரன் சொல்லியிருக்க முத்தையா முரளிதான் கோத்தபே ராஜபக்சே நெல்சன் மண்டலான் பதிவு செய்த கா பதிவே இருக்குது இன்னொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் வாழ்வின் சிறந்த ஆண்டுன்னு சொல்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த வரலாறு தான் தப்பா சொல்றீங்க அப்படின்றார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த விஷயம் நான் எனக்கு உயிருக்கு உயிரா உறவு குறவாக இருந்தவங்கலாம் நாளைக்கு இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாமலாம் இருந்தது ஒரு ரெண்டு வருட காலமாக மிகப்பெரிய பேரிழப்புகள் நடக்கல அப்படின்றது எனக்கு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்ல போது மகிழ்ச்சியான நாள்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நான் வந்து ரொம்ப பய பயத்தில் இருந்தேன் முன்னாடி வந்து கொழும்புக்கு நான் போகும்போது பாராளுமன்ற வீதிகளில் போக முடியாது பாராளுமன்ற வீதி எப்போனாலும் குண்டு வெடிக்குமோ என்கிற அச்சத்தோட இருந்தோம் ஒரு பயத்தோட் ஐம் அப்படிங்கிறார் அப்போ அந்த பயம் கொழும்பு பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் விடுதலை புலிகள் தாக்கல் செஞ்ச ஒரு ஒரு சம்பவம் இருக்கா குண்டுவெடிப்பு கொழும்பு விமான நிலையத்தை கூட விடுதலை புலியை தாக்கல் பண்ண கிடையாது விடுதலை புலிகள் தாக்கல் என்பது சிங்கள ராணுவம் சிங்களுடைய அரசியல்வாதிகள் மீது நடந்திருக்கு ஆனால் சிங்கள் மக்களை மீது நடந்ததே கிடையாது சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது ஒருபோதும் சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள ராணுவம்தான் தமிழ் மக்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் எதிரிய ஒழிய சிங்கள மக்கள் கிடையாது ஆனால் ஒரு தவறான கருத்தை வந்து அந்த ஊடகத்தில் அது கோத்தபை ராஜபக்சே உட்காந்துக்காரு கோத்தபை ராஜபக்சே முன்னாடி நீ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டு எனக்கு சிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு சிறந்த ஆண்டு என்று ராஜபக்சே சொல்கிறாரு அதே கருத்தை நீயும் சொல்றான் இப்ப யாரோடைய ஆளு அதுல என்ன திரிவு இருக்கு அந்த காணொலி காட்சி இருக்க அது ஒரு ஒரு பத்திரிகை செய்தியாக வந்தா திரிக்க திருக்க முடியும் மாற்றி சொல்ல முடியும் காணொலி காட்சி இன்னைக்கும் இணையவில் பரப்பப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் வாழ்வின் சிறந்த ஆண்டு நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கடுமையான போராணத ஆண்டு அது எப்படி சிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து ஒரு அமைதியான சூழல் உருவாச்சு அதுக்கப்புறம் மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க அப்படின்னு கூட ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு நிம்மதியாக வாழ்றாங்களா முதல்ல அன்னைக்கு ஈழ மக்கள் தமிழில் மக்கள் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டாங்க இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதிகள்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கும் வந்து அங்கே வந்து தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கும் வந்து ராணுவம் வந்து பெறல காணாமல் போன இருபதாயிரம் பேர் வந்து இன்னும் மீண்டெடுக்க முடியல சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு குழியில் வந்து கிட்டத்தட்ட நூறு டெட் பாடி மாதிரி எலும்புகள் கிடைச்சது இந்த எலும்புகள் வந்து தமிழில் மக்கள் கிடையாது இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறான் இன்றைக்கு வரைக்கும் காணாமல் போன தேடிட்டு இருக்காங்க அது எது குறித்தும் வந்து பேசாமல் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறந்த ஆண்டுன்னு ஒருத்தர் கதி பதிவு செஞ்சுட்டு அது மட்டும் சொல்லல ஒரு சிங்களவர் இல்ல ஒரு மலையக தமிழர் மலையக தமிழர்களுக்கும் அங்க என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னு தெரியும்ல இந்த நீங்க போடுற அவர் பந்து அந்த மோஷன் போஸ்டர் நீங்க சொல்றீங்க பந்து வீசும் ஒரு குண்டு வெடிக்குது அப்படின்றது மலையக தமிழர்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அத தானே காட்ட போறாங்க இல்ல அதான் நீங்க முடிவு பண்ணிருங்க அதை நீங்க கிரிக்கெட் வாழ்க்கை கிரிக்கெட் வாழ்க்கை காட்டணும்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு சிறுவன் வந்து எப்படி வந்து பந்து வீசுனா அத மட்டும் காட்டி பின்னர் நீ குண்டு வெடிப்பை காட்டும் போது அங்க அத நேர்மையை நம்மளால பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்றேன் குண்டு வெடிப்பை

தமிழ்நாட்ட முத்தியாமருக்கு எந்த அரசியலும் முடியாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சாரம் செய்கிற போகிறது இல்லை ஆனால் முத்தியாமருதர் ராஜபக்சேடைய பிரச்சார பீரங்கியே இருக்கார் இந்த படத்தை எடுத்தால் முத்தியாமருடைய பில்டப் ஏறும் அவர் ஹீரோவாக கொண்டாடப்படுவார் அதை வைத்துக்கொண்டு ராஜபக்சே தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவார் ராஜபக்சே இல்லை ராஜபக்சே மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமல் ராஜபக்சே இப்போ அவனை தான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து ஜனாதிபதியை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு வருக்கும் வயசாயிருச்சு எப்படி ஸ்டாலினுக்கு பிறகு உதநீதியை தூக்குறாங்களோ அங்கே நமல் ராஜபக்சே தூக்குறாங்க இதே குடும்பம் தான் அங்கேயும் இங்கே வந்து இனத்தை துரோகிகள் அங்கே இன எதிரிகள் அவங்க தூக்குறாங்க நம்ம ராஜ்ஜபட்சம் ப்ரொமோட் பண்றாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளைக்கு ஜனாதிபதி அவனும் இந்த முத்திய அமைச்சரும் நெருங்கிய நண்பர்கள் அப்போ என்ன பண்ணுவான் இவனுடைய பில்டப் ஏற்றி ஒரு படத்தை வெளியிட்டது மூலமாக தமிழ்நாட்டில் மார்க்கெட் இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டில் சினிமா மார்க்கெட் இருக்கும் அங்கே வந்து மிகப்பெரிய கிரேஸ் அங்கே சினிமாவை விட உச்சத்திருப்பது கிரிக்கெட் இங்கே கிரிக்கெட் எனக்கு பெருசாக பிடிக்காது ஆனால் சினிமா எனக்கு பிடிக்கும் ஆனால் அங்கே ஈழத்து மக்களை பொறுத்தவரை இல்லை வந்து இளைஞர்களுடைய பொதுவான மக்களை பொறுத்தவரை கிரிக்கெட்டை வந்து அவங்க ஒரு நம்ம இங்கே ரஜினிகாந்த் கமலஹாசனை பார்க்கறது போல அங்கே சங்ககாரம் வந்து முத்தியா முருகனை பார்க்குறாங்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப்போட கொண்டாடுறாங்க அப்போ அவனை ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த மக்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம ராஜபக்சே வந்து சில சிறலங்க அரசாங்கம் எப்படி ஒரு இலங்கை தமிழரை ஒரு மலையை தமிழரை வளர்த்தெடுத்து உலகம் முழுக்க கொண்டு சென்றிருக்கு பாருங்கள் சீனலிங்கா மக்களோடு ராஜபக்சேட் இணக்கமாக இருந்தால் முத்தியா முரளிதன் பொருள் நீங்களும் உருவாகலாம் என்று ப்ரொமோட் செய்வதற்கான வேலை தான் அந்த படம் முதுமையை ஒழிய அதுக்கு விஜய் செய்தி பலியாகிடக்கூடாதுங்கிற எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி எங்கள் அண்ணன் ஒரு தமிழன் அவன் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உன் பேர் உனக்கு வாழ்க்கை கரும்புலி ஆயிடக்கூடாது எவ்வளவு நல்ல படங்கள் நடிக்கிறீங்க மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்களை தயாரிக்கிறீங்க ரணசிங்கம் போன்ற அருமையான படங்கள் நடிக்கிறீங்க உங்க பேரை கெடுத்துல கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்க வந்திருக்காரு அவ்வளோ இந்த கோரிக்கைக்கு அவர் செவி சாய்க்கணும் அப்படின்னா கூட ஒரு நீண்ட அறிக்கையோ அல்லது ஒரு ஒரு பக்க அறிக்கையாவது கொடுத்துக்கலாமே நன்றி வணக்கம் ஒரு வேண்டுகோளை ஏற்று அதை பண்ண வேண்டிய கட்டாயம் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு ஒரு கலைஞனுடைய கடமை இன்னொரு பக்கம் வந்து ஒரு நடிகனாக அவனுக்கு ஆயிரம் சிக்கல் இருக்கும் இப்போ நீங்கள் பத்து நாட்கள் முன்பு வரைக்கும் முத்தியாமுர்தன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு இனப்பட ஒரு இனப்பொருக்கி ஆதரவாக நின்ற ஆளோ ஒரு துரோகி என்றோ பல பேருக்கு தெரியாது ஊடகங்கள் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்களில் மீடியாக்களில் சமூக வலைகளெல்லாம் போடும்போது தான் பல பேருக்கே ஓ முத்தியாமருதன் எப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற செய்தி தெரிய வருது எனக்கே ப்ள முத்தியாமுருதன் ஈழுத்து மக்களுக்கு எதிரானவரும் தெரியும் ஆதரவான ஆளு தெரியும் ஆனால் எதிரானவருங்கிற விஷயம் எனக்கே தெரியாது சத்தியமாக தெரியாது அவர் நமக்கு ஆதரவாக இல்லை விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இல்லை ஈழத்து மக்களுக்கு ஆதரவா இல்லைங்கிற மட்டும் தான் தெரியுமே இல்லையா எதிரானவர் ராஜபக்சேவுடைய கை கூடிங்கிறதுல நமக்கு இப்போதான் தெரிய வருது அப்போ கண்டிப்பா விஜய் சேவிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவர் படத்தில் கமிட் ஆயிட்டாரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ பண்ணு செக் பணம் வாங்கியிருக்காரு இப்போ இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அது ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனிட்டு டீல் போட்டிருக்காரு அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வரணும் அவருக்கு பல சட்ட சட்டத்திய பிரச்சனை இருக்கு அதுல இருந்தா மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் நம்முடைய கோரிக்கையை ஏற்றி இப்போதைக்கு படத்தில் நடிக்கலங்கிறது உறுதியாக தெரிஞ்சிருக்குது அவர் வந்து நன்றி வணக்கம்னு விஜய் அவருக்கு பதில் சொல்றாரு முத்தியாமலருக்கு நன்றி வணக்கம் மக்களுக்கு பதில் சொல்லல நன்றி வணக்கம் அப்படிதான் ஒண்ணுமே இல்ல இது படத்துல அவர் நடிக்காமல் இருப்பதே அவர் மக்களுக்கு மக்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டா அர்த்தம் எல்லாத்துக்கும் அறிக்கை விடணுங்கிறது நம்ம எல்லாரையும் நான் வந்து கடுமையா எதிர்த்தேன் கடுமையாக எதிர்த்து நம்ம பதிவாக போட்டோம் கடுமையா எதிர்த்து காணொலி வெளியிட்டோம் நானே சொல்றேன் எல்லாத்துக்கும் அறிக்கை விடணுங்கிற அவசியம் இல்லை அவர் அமைதியாயிட்டு அடுத்த வேலையை அவர் பாக்குறதே சாலச்சு ஒரு வார காலமாகவே முக்கிய இயக்குநர்கள் பெரிய இயக்குனர் திரு பாரதிராஜா உட்பட அவரை அறிமுகப்படுத்திய சீனு ராமசாமி உட்பட எல்லாருமே பேசும்போது இவ்வளவு மௌனம் காக்குறாரு என்ன காரணமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும்னு பாக்க மிகப்பெரிய அழுத்தம் இருந்திருக்குமோ அவருக்கு பிரச்சனை பாருங்க இப்ப வந்து மொத்த பிரச்சனையும் பேஸ் பண்ணக்கூடியவர் விஜய் சேதுபதியா இருக்காரு சிம்பிளா நாட்டு மக்களுக்கும் சொன்ன மாதிரி ஆகி போச்சு நீங்க சொல்ற மாதிரி முரளிதரனுக்கு தான் அவர் நன்றி சொல்லி சொல்லியிருக்கிறதுன்றீங்க மக்களுக்கு எதுவுமே சொல்லல அப்ப என்ன நினைக்கிறாரு அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குன்னு விஜய் சேதுபதியை பேசிருக்காரு அதுபோல் இந்த படத்தை நான் நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு கடந்த காலங்களில் அவர் பேசின பேசினாய்ல அதுதான் இந்த அது டிசம்பர் மாதம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு போயிருக்கும் போது எடுத்த பேட்டி அந்த பேட்டி தான் இப்போ பரப்பப்படுறாங்க இப்போ கொடுத்த மாதிரி பரப்புகிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த படம் வருது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு படம் எடுக்கப்படுது இப்படி ஒரு படம் தயாரிக்கணும் ஆறு மாதம் முன்னாடியே ஒரு கதை விவாதம் நடக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு ஆமாம் நான் நடிக்கிறேன் அந்த படத்தில் வந்து அப்போ வந்து ஒரு சில ஈழத்தமிழர்களும் ஒரு சில ஆட்களும் எதிர்த்து எதிர்த்துருக்காங்க அப்போ எதிர்த்தது கூட நமக்கு வெளியே தெரியல அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து நடிக்கிறேன் இது ஒரு நல்ல கதைகளும் இன்னொன்று வெளிப்படையாக போனால் கடந்த இந்த மோசன் போஸ்ட் வர்றதுக்கு முதல் நாள் வந்து நான் விஜய் ஒரு செய்தி அனுப்பிச்சேன் வாட்ஸ்அப்பில் பகிரில் அனுப்பிச்சேன் அண்ணா வணக்கம் நான் உங்களுக்கு நான் மதிப்பு கொண்ட ஒரு தம்பியாக நான் கேட்கிறேன் இந்த படம் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமையும் ஏன்னா முத்தியாமரில் வந்து ஒரு ஈழத்து தமிழுக்கான துரோகி அவன் விளையாட்டு நீங்கள் நடிக்கக்கூடாது கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யுங்க உங்களுக்கு அவருடைய வரலாறு தெரியாமல் இருந்துக்கலாம் கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை இயக்குனர் வந்து உங்களோட தவறான கருத்துல வந்து கதையை வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னா உடனே எனக்கு அழைச்சார் மதிப்பளித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பகிரில் அழைச்சார் அழைச்சிக்கிறது அரை மணி நேரம் பேசினார் சகோதர வணக்கம் நான் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு அரசியல் படமாகவோ ஈழத்து மக்களுக்கான படமோ எடுக்கலை இது முத்தியாமருடைய வாழ்க்கை குறித்த படம் தான் அப்படின்னு அவருடைய பார்வை சொன்னார் அப்பவும் நான் திரும்பியும் அப்படின்னு சொன்னேன் அண்ணன் நீங்கள் எல்லாம் சொல்கிறது சரி தான் உங்களுடைய பார்வை சரி தான் ஆனால் இன்னொரு பார்வை இருக்குது முத்தியாமரு வந்து ஈழத்து மக்களுக்கு எதிரான கருத்து நிறைய பதிச்சுட்டார் ஆளாக இருக்கார் நீங்கள் திருப்பி யோசிங்க என்ன சரிங்க நீங்கள் உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு மதிப்பளிச்சு வச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் இது மிகப்பெரிய சர்ச்சையாக சர்ச்சையாகுது அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து திரும்ப திரும்ப மோசம் போஸ்ட் மோசம் போஸ்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த படம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிது இப்போ கட்ட வேலை அவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னொன்னே நம்ம கடமையான எதிர்ப்பு கொடுக்குறோம் இப்போ சேதுபதி எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியது அவருடைய விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை ஆனால் விளக்கம் கொடுக்கிற ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது பாரதராஜா ஐயா பேசும்போது கூட பாரதாஜா சொல்லியிருக்காரு ஐயா நான் நேரில் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சீமானுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அதையும் பார்த்துருக்கேன் எல்லா செய்தியும் நம்ம கடத்துறோம் நம்ம விஜய் சேதுபதி என்ற நடிகை நமக்கு எதிரில்லை அவன் வந்து ஒரு தமிழ் சமூகத்தினுடைய கலைஞர் நம்ம வந்து இது பண்ணுறோம் விஜய் சேதுபதி இல்ல எவனுமே இந்த படத்தில் நடிக்க கூடாது யாருமே நடிக்க கூடாதுன்னு இது போன்ற கதைக்கழங்களை உருவாக்கக் கூடாது கதை கதைக்கழங்கா இது போன்ற ஆட்கள் இப்போ இந்த ஆள் தான் பிரச்சனை தயாரிப்பு நிறுவனம் சொல்லி இருக்கு இதுல ஒரு அரசியலும் கிடையாது அப்படின்னு தலைவா இந்த படத்துல எந்த அரசியலும் இல்ல நானும் சொல்றேன்ல இந்த படம் வந்து இந்த படத்தில் ஒரு சில காட்சி அமைப்புகள் வந்து தவறாக ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு முரளிதரனை நேசித்தவர்கள் பலர் நீங்க சொல்றீங்க அந்த வரலாறு எல்லாம் எங்களுக்கு தான் தெரியுது ஒன்றா தெரியுது ஆனால் முரளிதரனை ஒரு கிரிக்கெட்டாக கிரிக்கெட் வீரராக பார்க்கக்கூடியவர்கள் அவர் ஒரு எட்நூறு விக்கெட்டுகளுக்கு மேல எடுத்திருக்காரு ரொம்ப வெளிப்படையாக போய் சேரக்கூடாது ஒரு சொல்லணும் எடுத்தோம் ஆமாம் இப்போ தோனி அன்டோல் ஸ்டோரிக்கு தமிழ்நாட்டில் எந்த எதிர்ப்பும் வரல ஏன்னா தோனி என்ற ஒரு 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 கிரிக்கெட் ஆட்டக்காரர் வந்து சாதாரண குடும்பப் பின்னேருந்து வந்து ரயில்வே துறையில் பணி செய்து கஷ்டப்பட்டு உள்ள வர மிகப்பெரிய ஆரிய பின்னணி பிராமணர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் துறையில் ஒரு நான் பிராமின் ஒருத்தன் வந்து உள்ள வர நம்ம கொண்டாடுறோம் தோனி எங்கே தலை தோனிக்கு விசிலில் போடுன்னு சொல்லி நம்ம அடிக்கிறோம் இப்போ தோனி வந்து நேரடியாக போய் ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துட்டு ஹெச் ராஜாவுக்கு பிரச்சாரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தோனி அண்டர் சொல்லிட்டு தான் நான் எதிர்ப்பேன் இதுதான் இந்த முத்தியா மரஜன் சமூகத்தில் நடந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கோ இங்கே நாங்கள் எது கடுமையாக எதிர்க்கிற ஒரு கட்சியினுடைய ஆளாகவோ இல்லை வந்து மோடியோடைய நேரடி பிரச்சாரம் பிரியாவோ அமித்ஷாவோடைய பிரச்சாரம் பிரியோ தோனி இருந்தால் தோனி படத்தை யாராவது ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம பொதுவாக படத்தை புறக்கணிப்போம் அங்கே புறக்கணிக்க கூட முடியாது ஏன்னா அந்த அவன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியாக அரசியலாக நம்மளை வந்து வீழ்த்திருக்குது அவன் வந்து மக்களே கொண்டவன் ராஜபக்சே கடும் இனப்படவில்லை என்ன சொல்கிறோம் நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே விடல அவனை வந்து இது வரைக்கும் கடந்த பத்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள ராஜபக்சே வரும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் திருப்பதி கூட வரக்கூடாதுன்னு சொன்னோம் ஐபிஎலுக்கு வந்து அம்மைய ஜெயலலிதா வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க ஐபிஎல் வந்து வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கட்டுப்பாடு இடத்துல அவன் வந்து சிங்க ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஆடுவது வேற்றுக்கொள்ள முடியாது ஒன்று இன்னொன்று அந்த முத்தையா முரளி சொன்ன நபர் சொன்ன கருத்துகளும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் பிரச்சனை அந்த படம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முத்தையா முரளிதரனை உங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு தமிழராக தான் பார்த்துருக்காரு கண்டிப்பாக ஒரு இலங்கை அணியில விளையாட போகும்போது பிரபாகரன் சொல்லியிருக்காரு அவருக்கு எதிராக எந்த போராட்டமும் செய்யாதீங்க நம்ம பிள்ளை ஒன்று கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில் வந்து தொடர்ச்சியான நோபால் வந்து இவர் கொடுக்கப்பட்டிருக்கு இவர் ஒரு கருப்பை கருப்பாக இருக்கார் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லி நோபால் கொடுக்கப்பட்ட போது அந்த நோபால் கொடுத்த அந்தக்கு ஆஸ்திரேலிய ஆட்டக்காரருக்கு விடுதலைகள் புலிகள் தரப்பிலிருந்து கடுமையான மிரட்டல் போயிருக்கிறது எங்கள் பிள்ளையை தொட்டால் நல்லா இருக்காது என்று மிரட்டல் போய் அதன் பிறகு அவர் திருத்தி கொண்டிருக்காரு விடுதலை புலிகள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க நம்ம பிள்ளை ஒருத்தன் வளர்ந்து வர்றான் அவன் வளர்ந்துட்டும் கிரிக்கெட்டை தொந்தரப்பானு தலைவர் சொல்லியிருக்காரு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலம் வரை இது முழு விடுதலை புலிகளையோ இயக்கத்தையோ தமிழ மக்களையோ முத்தியாமர்களோ எதுவும் பேசலை அவர் நடுநிலையாளராகவே இருந்தார் அந்த பக்கம் நிற்காம இந்த பக்கம் இருந்தார் தலைவர் இல்லை புலிகள் இல்லை ஏக்கம் இல்லை எல்லாம் அழிஞ்சிருச்சு இன்னைக்கு ராஜபக்சே தான் பெரிய ஆளு அப்படின்னே அந்த பக்கம் மீட்டாரு எப்படி இங்கே சுபவிபுரம் ஆட்கள் எல்லாம் தமிழிலாம் தமிழில் பேசிட்டு கருணாநிதி பக்கம் வந்து விழிக்கிறாங்களோ இயக்கம் அதே போல் துரோகி உருவாகிட்டான் கர்ணா என்ற திரு கருணா என்பது வந்து கிளிநொச்சியை மீட்டெடுத்து ஆகச்சிறந்த போராளி விடுதலை புலிகள் இயக்கத்தில் பொட்டமானை விட மிக பொட்டமானுக்கு நிகரான ஒரு போராளி கருணா கருணாமானை யாரும் மறக்க முடியாது கிளிநொச்சியில் வந்து மீட்டெடுத்து அழகான ஆக்கப்பூர்வமான சண்டைகளை போட்டு மீட்டெடுத்தார் இன்னைக்கு கருணா யாரு பச்சை துரோகி அதே போல தான் முத்தையா முறை ஆகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பச்சை துரோகி அவ்வளோதான் இதை புரிந்து கொண்டா முடிஞ்சோம் நாங்கள் படத்துக்கு அல்ல முத்தையா முழுதண்ட அரசியல்வாதிக்கும் அவருடைய கருத்துக்கள் தான் நாங்க எதிரி சரி தமிழ்நாட்டில் தான் அவருடைய மனைவியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு தமிழ் பெண்ணை நேசித்து காதலித்து கல்யாணம் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது முரளிதரன் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கு எதிரானவர்ன்ற ஒரு புள்ளி அவர் வந்து அந்த அரசியல் கட்சியிலோ ராஜபக்சேவுக்காக வாக்கு சேகரித்ததும் அவருடைய சகோதரர் நின்றதும் அதை வைத்து மட்டுமே சொல்லிட முடியுமா இங்கே வரலாற்றை ஒரு வேலை திருத்து கூறுவது இங்கே வந்து முரளிதரனுக்கு எதிராக ராஜபக்சேவை மையம் முரளிதரனுக்கு எதிரான பேசி முரளிதரன் வந்து இங்கே முரளிரன் தான் சொன்னேன் சொன்னார் முரளிதரனுக்கு இங்கே எந்த அரசியலும் இல்லை முரளிதரனை எது எதுக்கிறனால இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஏதாவது ராம தமிழ் கட்சிக்கு வந்து ஓட்டு கிடச்சிடும் நாம் தமிழ் கட்சி மைலேஜ் கிடச்சிரும் அப்படி இல்லை முரளிதரண்ட நபர் வந்து ஈழத்தமிழ் எதிரான கருத்து பசுக்கிறார் அவர் வந்து தமிழராக பிறந்தார் தமிழ் பெண்ணை காதலித்தார் தமிழ் பெண்ணை திருமணம் செய்தார் மதிமலரை கல்யாணம் பண்ணா இல்லை சரிதான் தமிழராக வாழ்றாரா தமிழ் மக்களோடு நிற்கிறாரா குறைந்தபட்சம் நீங்கள் இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்ல வேண்டாம் ஆனால் இனப்படுகொலை நடக்கலை இந்த மக்களுக்கு சோறும் கல்வி தான் தேவை அது போகிறது நீங்கள் போராட்டம் போராட்டம்னு சொல்லி சுடுகாடாருன்னு ரஜினிகாந்த் சொல்கிற கருத்தை அவர் சொல்கிறார் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்கன் அப்புறம் தான் தமிழங்கிறாரு முதல்ல உங்கள் தாய்மொழி தமிழ் தான் உங்கள் அடையாளம் மாதேஷ்னா மாதேசுடைய தாய்மொழி தான் தமிழ் அடையாளம் அதுக்கு அப்புறம் தான் மாதேஷ் வந்து இந்திய குடிமகனா இல்லைன்னு முடிவு செய்யணும் தமிழ் தான் நம்ம அடையாளம் தாய்மொழி தமிழ் தான் அடையாளம் ஆனால் அதுவே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன்ற இங்கே எப்படி வந்து நிறைய பேர் வந்து ஐஎம் இந்தியன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியன் நெக்ஸ்ட் தமிழங்கள்லாம் முதல்ல நீ வந்து ஆத்தாளுக்கு மகன் அப்புறம் தான் அத்தைக்கு மருமகன் நீ அதையே ஏற்றுக்கொள்ள அப்போ நீ ஒரு தேசியவாதியாக இருக்கிற தேசியவாதி என்றால் ஸ்ரீலங்காவுடைய தேசியவாதியாக இருக்க இங்கே எப்படி இந்திய தேசியவாதி ஒரு கூட்டம் இருக்கிறதோ அப்படி ஸ்ரீலங்க தேசியவாதியாகியா அவர் இருக்கார் அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்திற்கும் தமிழில் விடுதலைக்கும் எதிரானவர் மலையக மக்களுக்கும் யாருக்கும் அவர் உண்மையாக இருக்க முடியாது கார்பரேட் கைகூலி போல ராஜபக்சே உடைய கைகூலி அவர் நீங்கள் அவருடைய வரலாற்றை படமாக எடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகள் பார்க்கும்போது பாருங்க ஓ ராஜபக்சே குடும்பத்தோட இருந்தால் அப்போ இவ்வளோ இவ்வளவு உயரமாக வரலாம் போல இருக்க அப்படிங்கிற சைக்காலஜிக்கலாக உளவியலாக ஒரு தாக்கத்தை இளைய தலைமுறை இளைய இளைஞர் மக்களுக்கு ஊட்டத்தான் அந்த படம் உதவியுடைய வேறு யாருக்கும் உதவாது அதைத்தான் அந்த கருத்தியலை ஒழிய முரளிதரன் தமிழரா தமிழர் இல்லையா விஜய் சேபதி தமிழரா தெலுங்கரா அதுங்க பிரச்சனையே இல்லை சரி அந்த படத்தில் இடம்பெற கதாயினுடைய கருத்து தான் எங்களுக்கு பிரச்சனை ஐபிஎல் போட்டியில் அவர் வந்து பயிற்சியாளராக இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு சன் தொலைக்காட்சி திரு கலாநிதி மாறன் அவங்களுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பயிற்சியாளராக இருந்துட்டு இருக்காரு அதே போல சென்னையில ஐபிஎல் போட்டியில் அவர் விளையாடி இருக்காரு சென்னை அணியில் விளையாடி இருக்காரு அன்னைக்கெல்லாம் திரு துரைமுருகன் போன்றவர்கள் நாம் தமிழர் எல்லாம் எங்க போனீங்க ஜெயலலிதா சொன்னாங்கன்னு நீங்க சொல்றீங்க கடந்த காலங்களில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்க போனீங்கன்னு கேட்டோன்னு எனக்கு யாபம் வந்துச்சு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து தம்பி படத்தை பூஜா நடிச்சாங்க அப்ப நீங்க எங்க போனீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு அப்ப நான் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் சரி சென்னை பாளையங்கோட்டை சென்ட் சேவீஸ்ல படிச்சுட்டு இருந்தேன் இந்த எங்க போனீங்கன்னு கேள்வியே தவறான கேள்வி அப்போ எங்க போனீங்க இப்போ ஏன் வந்தீங்க கேக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முரளிரன் வரலாறு உங்களுக்கு தெரியலையோ இன்னைக்குதான் வரலாறு தெரியுது முரளிதரன் முரளிதரன் என்ற நபர் தமிழ் முரளிதரன் என்ற நபரை பத்தாண்டு காலத்துல நாம்தல் முயற்சியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழில் உணவர்களோ எங்கேயாவது நாங்க பேசியிருக்கமா முரளிதரன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒருசர் இருங்க முரளிதரன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது அவர் மதிமா அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போகக்கூடாது மனைவி வீட்டுக்கு போகக்கூடாதுமா அப்படின்னு நாங்கள் சொல்லலை முரளிதரன் வரலாற்று படமாக எடுக்காதுன்னு சொல்கிறோம் முரளிதரன் முதல்ல எங்களுக்கு எதிரி கிடையாது அவன் எங்கள் இனத்துலேருந்து போய் ஒரு துரோகியாக மாதிரி போயிட்டான் நாங்கள் அவனை அவனை தூக்கிட்டு அருவாள் வச்சு வெட்டுறதோ அவனை அவனை போய் தேடுறத எங்கள் நோக்கம் இல்லை எங்கள் இல்லை எங்கள் நோக்கம் வேறு எங்கள்கிட்ட ஒருத்தர் பிரிஞ்சு போய் ஒரு ஆடு போய் வேறு ஒரு கூட்டத்தை சேர்ந்துருச்சு கருப்பாடாக மாறிடுச்சு ஆனால் அவனை தேடுறது எங்கள் வேலை கிடையாது இன்றைக்கு அவன் வரலாற்றை படமா எடுத்து அதை தமிழ் சமூகத்துக்கு போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க எதுக்கிற மொழிய முரளிதரனுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையோ இல்ல அவருடைய பிசினஸ்லயோ எங்களுக்கு தம்ரோஸ் இருக்கு தமிழ்நாடு முழுக்க தம்ரோஸ் சிறிலங்காவுடைய நிறுவனம் ஒவ்வொரு கடையும் அடிச்சு உடைக்க முடியுமா சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் திருச்சியில இருக்குது என் ஊர்லயே தமிழ்நாடு முழுக்க இருக்கு அதுன்னு நாங்கள் இலங்கை தமிழர்களை காப்பாற்ற போறோம் ஈழத்து சிங்களருக்கு எதிரி என்று அடிச்சு உடைக்க முடியுமா இங்க எம்பசி இருக்கு புத்தப்பிக்க ஆலயம் இருக்கு எக்மோர்ல என்னைக்காவது போய் நாங்கள் வந்து பேசியிருக்கோமா எங்கள் எங்களுடைய எதிர்ப்பு என்பது அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக தர்க்க ரீதியாக எதிர்க்கிறோம் அதுக்காக ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் எங்கள் எதிரி நடேசன் அவருடைய மனைவி சிங்கள பெண்ணு அதுக்காக எங்கள் அண்ணி தான் எப்படி சிங்கள பெண்ணை நீ கட்டினா நடேசனை நீ இனத்துறைக்குன்னு சொல்ல முடியுமா அது இங்கே பிரச்சனை இல்லைங்க அவருக்கு ஹைதராபாத் சன்ரைஸில் இப்போ வந்து இருக்கிறதுன்னு சொல்றாங்க அது நாங்கள் வந்து இனிமேல் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் சார் மரியாதைக்குரிய கலாநிதி மரணம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஒரு தமிழ் மக்களுடைய வெறுக்கப்படுகிற தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற முத்தியாமருஜினை வந்து நீங்கள் அதுலேருந்து நீக்கிங்க வேற நல்ல ஒரு ஆட்டக்காரரை போடணும்னு கோரிக்கை வைக்கிறோம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு அவங்க செய்யணும் அப்படி செய்யலன்னா அதுக்கான அடுத்த கட்ட அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை உங்களுடைய பார்வை உங்களுடைய எதிர்ப்பை நம்மளில் ஒருத்தர் விஜய் சேதுபதி அவர்கிட்ட வந்து ரொம்ப அழுத்தமாக கோரிக்கை வைக்க முடியுது வலிமை மிகுந்தவர்களுக்கு எதிராக நீங்கள் போய் உங்களால் நிற்க முடியல பாத்தீங்களா ஏங்க வலிமை மிகுந்தலுக்கு இது ஏன் இன்னைக்கு கலாநிதி மாறுக்கு யாரா போயிட்டு வீட்டு வாசல் நீ அங்க உங்களால அந்த கோரிக்கையை கூட வைக்க முடியல பாத்தீங்களா இதுக்கு மேல இல்ல இப்போ இந்த பிரச்சனை இந்த படம்தான் இப்போ பிரச்சனை என்பது இப்ப கலா சன் சன் குரூப் சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை எடுத்தா சன் பிக்சர்ஸ் சன் குழுமத்தை முழுக்க புறக்கணிப்போம் அப்படி நம்ம சொல்லலாம் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனுடைய தயாரிப்புல முத்தையாமனுடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டால் எதிர்ப்போம் நீ அவருடைய கிரிக்கெட்டை கொண்டு போய் தமிழ்நாட்டில் முத்தியாமல் கொண்டு போய் இனிமேல் ஆட வைக்கட்டுமே இனிமேல் இது வரைக்கும் விட்டுருங்க

அவருடைய வரலாற்றை படமாக எடுத்து நீ பார்க்க விடலையா அவங்க அவங்க ஹைதராபாத்தில் பயிற்சி சாதனை வச்சிருக்காங்க இப்போ தானே அது நமக்கு செய்தி தெரியுது இப்போ இனிமேல் எதிர்ப்போம்னு சொல்கிறேன் நான் எதிர்க்க மாட்டேன்னு சொல்லலை இப்போவும் சொல்கிறேன் அவங்க இனிமேல் அந்த கோரிக்கை வைக்கிறோம் அந்த இப்போ சமூக இதெல்லாம் கடுமையாக பரப்பு செய்தி பரவி இருக்குது இதை ஏற்றுக்கொண்டு கலனை மரம் வந்து நீக்கணும் அப்படி இல்லை அவங்களையும் புறக்கணிப்போம் சரி இந்த அறிக்கையை உங்களால் படிச்சிருக்க முடியும் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அவருடைய மூன்று பக்க அறிக்கை நிறைய உணர்வு பூர்வமாக எழுதியிருக்கார் முரளிதரன் அதை உங்களால் ஏ துளியளவு கூட ஒரு ஒரு கிரிக்கெட் வீரரை நாம் வந்து அவருடைய வரலாற்றை கொடுக்கணும் அவர் வரலாறை வந்து நானே இந்த படத்தை எடுக்கணும்னு கேட்டபோது நான் யோசித்தேன் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்த கால வரலாறு நானும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கீழேருந்து மேலே வந்தேன் ரொம்ப கஷ்ட நிலையில் வந்தேன் அதை கொடுக்குறேன்னாங்க அப்படின்னும் போது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது இவரை விட லட்ச மாவீரர்கள் எங்கள் இனத்தின் விடுதலைக்காக உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க இவர் எந்த தியாகம் பண்ணலை உயிரை தியாகம் பண்ண பன்னெண்டு நாட்கள் வந்து தண்ணீர் கூட இருந்தாமல் உலகத்தையே வந்து உண்ணாவிரதத்திற்கு வந்து மதிப்பு எங்கள் அண்ணன் திலிவனுடைய வரலாற்றை படமாக படமாக எடுத்தால் உலகம் முழுக்க கொண்டாடலாம் அவருடைய வரலாறு இருக்குது எங்களுடைய எத்தனையோ எங்களுடைய தாய்மார்கள் எங்கள் அக்கா திங்கள் இசைப்பிரியாருடைய வரலாற்றை படமாக எடுக்கலாம் ஆவணமாக்கலாம் அவர்கள் செய்த தியாகத்தை விட முத்தியாமல் ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணிடல ரெண்டாயிரத்தி நாலில் போய்ட்டு நான் பண்ண வாங்கி கொடுத்தேன் நான் ப்ரெட் வாங்கி கொடுத்தேன் நான் போயிட்டு கிரிக்கெட்டு போட்டி நடத்தி நான் உதவி செஞ்சேன் உதவி செஞ்சு சொல்லிக்காட்டக்கூடாது அவரே சொல்கிறார் திருப்பி அவரே சொல்லி காட்டிருக்காரு நீங்கள் புலிகள் இருக்கிற வரை நீங்கள் வந்து எந்த நிலைப்பாடும் புலிகளுக்கு எதிராக எடுக்கலை புலிகள் இல்லை என்று நீங்கள் எல்லா நிலைப்பாடும் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேர் என்ன நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் நான் காயம் பட்டுருக்குறேன் உங்களுக்கு அப்பாவுக்கு முதுகில் வெட்டு கொண்டு என் சொந்தக்காரன் செத்துருக்குறான் எல்லோ உங்கள் சொந்தக்காரில் வந்து பத்து பேர் இருந்துக்கிறான் ஈழத்து மொட்டு மொத்தமான ஈழ தேசமே அழிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அவனுக்கு ஆதரவு அனுக்கிறையா உங்களை வாழ வச்ச மக்கள் தான் உங்களை கொண்டாடிய மக்கள் தான் உன்னை உங்களை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவுக்கு எத்தனையோ தேசங்களில் வந்து உங்களுக்கு கை கொடுத்து நம்ம ஒருத்தன் வந்திருக்கானு வளர்த்துவிட்ட மக்கள் தான் அந்த மக்களுக்கு பக்கம் மூட தமிழ் பேசுவதை கூட அவமானம் நினைக்கக்கூடிய ஆள் அவர் ஆனால் இப்போ தமிழில் முதல் முதல்ல கையெழுத்து போட்டு தமிழ் அறிக்கை விடுறாரு இப்போ இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இப்படி ஒரு பிரச்சனையாகுது உடனே வர்றாரு அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு அவருக்கும் உறவு இருக்குது திருச்சியை பூர்வீமா கொண்டவர் தான் முத்தையா முறைஞ்சிடறேன் தமிழ்நாட்டில் எவ்வளவோ நிகழ்வு நீ பல பெரிய கோடி சொல்கிறேன் கிரிக்கெட்டை சம்பாதிச்சிருக்கேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ செஞ்ச ஒரு ரூபா காசு என்ன உதவி செஞ்சுட்டு நீங்கள் ஈழத்து மக்கள் செஞ்ச தியாகத்தை விட முத்தியா முருகன் பெரிய தியாகம் பண்ணிட்டாரு அது ஒரு வெற்றி அறிக்கை நாடக அது இன்னைக்கும் முத்தையா முரளிதரன் கொடுத்த அறிக்கைக்கு பின்புதான் விஜய் சேதுபதி நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு ஸோ முரளிதரனுடைய வேண்டுகோளை ஏற்று விஜய் சேதுபதி இதுல இருந்து விலகிறாருன்றதை பாருங்க முரளிதரனுடைய வேண்டுகோள் இல்லை நன்றி வணக்கம் இல்லை பல மீனிங் இருக்கு நன்றி வணக்கம் போயிட்டோம் போ கிளம்பு அதனால நான் பட்ட அவமானம்லாம் போதுட்டா வச்சு செஞ்சு ராஜா அப்படி கூட எடுத்துக்கலாம்ல நீங்கள் அது பல பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அது விஜய் சேதுபதி மனசு விட்டு பேசணும் அதை அது விசேஷப்பட்ட ஆதரந்த அந்த கேட்டு கேளுங்க அவர் சொல்வார் அந்த அறிக்கையும் நான் படித்த முழுமையாக படித்தேன் பல லட்சக்கணக்கான திரைப்பிரபலங்கள் உங்களை ரசித்து கொண்டிருக்கிறாங்க என்னால் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துட முடியாது உங்களை உங்களுடைய வரலாறு நல்ல வரலாறாகவே அமையட்டும் அப்படின்ற மாதிரி எழுதி அப்படின்னா நான் ஒரு பச்சை துரோகி என் வரலாறு நீ நடிச்சிடாத நடிச்சிடா நீ கேவலப்பட்டுருவேன்னு அவரே ஒத்துக்கிட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு போலாம் என் படத்தில் நீ உனக்கு நல்ல பேர் இருக்குது என் படத்தில் நடித்து நீ கெட்டுக்காத கெட்டுக்காதான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரா ராஜாவை நான் தெரியாமல் உள்ள வந்துட்டு இவர் நன்றி வணக்கம் ஒரு கிரிக்கெட் பிரபலமாக கூட உங்களால ஒரு கிரிக்கெட் வீரராக கூட அவர் கிரிக்கெட் வீரராக நான் சொன்னால் கிரிக்கெட் வீரராக அவரை போல ஆகச்சிறந்த வீரர் உலகத்திலே கிடையாதுங்க எட்நூறு விக்கெட்டுகளை வந்து அவளை போல இயற்கையாகவே அவர் கை வந்து அவ்வளோ அழகா சுழண்டு வரும் ஒரு மிகப்பெரிய சுழப்ப ஏன்னா கிரிக்கெட் மேலே பெரிய கிரேஸ் கிடையாது இருந்தாலும் நான் வந்து நான் பார்த்து கூர்ந்து கவனிச்சதுல மிகச்சிறந்த சுழப்பு வந்து வீச்சாளர் உலகத்திலே அவர் கிடையாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக என் சொந்த அண்ணன் தான் அதுக்காக எங்க அப்பாவை வெட்டி கொண்டுட்டான் அதுக்காக அவங்க அண்ணன் சொல்ல முடியுமா என் சொந்த அண்ணன் தான் ஆனா எனக்கு எதிராக நினைக்கிறானே நாங்கள் எங்கள் இனத்துக்கு எதிராக எங்கள் மொழிக்கு எதிராக எங்கள் பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக எவன் என்றாலும் அவன் எங்கள் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் அது அந்த கருத்தோடு நாங்கள் பார்க்குறோம் முத்தியா ஆகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் ஒரு தமிழராக தமிழ் இன துரோகி அவ்வளவுதான் கலைஞர் கருணாநிதி மீதி எங்களுக்கு இருக்கிற முரண்பாடு என்னன்னா கலைஞர் ஆகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவர் ஆனால் கேள்வி கேள்விதான் வச்சோம் ஒரு தமிழ்நத்துக்கு அவர் நிறைய துரோகங்களை செஞ்சிருக்காரு அந் எந்த இடத்துல கருணாநிதி நாங்கள் விற்கிறோமோ அதே இடத்துல முக்கிய நாங்கள் விற்கிறோம் மிக்க நன்றி திரு சாட்டை துரைமுருகன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றிகளை மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்